மாதாவிற்கு எங்கள் சிரந்தாண்ட வணக்கங்கள். மாதா, எங்கள் வணக்கங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். எனது பூரண ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு. ஆனால் நீங்கள் அனைவரும் யார்? நாங்கள் அனைவரும் அருகில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். நாங்கள் உங்களுக்கு நன்றி கூற வந்திருக்கிறோம். நன்றியா? எதற்காக? நான் உங்களுக்கு அப்படி என்ன செய்தேன்? எங்களுக்கு உங்களது பணிவான செயல்கள் ஆச்சரியத்தை கொடுக்கவில்லை, தங்களை வணங்கத்தான் தோன்றுகிறது. மாதாவே, நீங்கள் எங்கள் மீது கருணை கொண்டீர்கள். எப்படி சூரியன் தனது செயலால் பூலோகத்தில் வெளிச்சம் கொடுத்து மக்களுக்கு வாழ்வளிக்கிறதோ, மேகமானது மக்களுக்கு தண்ணீர் கொடுத்து மக்களின் தாகத்தை போக்குகிறதோ, அதே போல்தான் நீங்களும் எங்களுக்கு. மாதாவே, இத்தனை காலமாக எங்களது நிலங்கள் பயிரிடப்படாமல் கிடந்தன. கஞ்சிக்கே கஷ்டப்பட்டோம். அந்த சமயத்தில் தான் தாங்கள் வந்தீர்கள். தாங்கள் வந்ததிலிருந்து பூமி செழிப்பானது. தாயே, பசுக்கள் பால் கொடுப்பதையே நிறுத்தி இருந்தன. ஆனால் இப்பொழுது அதிகமாக கொடுக்கின்றன. நாங்கள் அடையும் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஆனால் அதுதான் உண்மை தாயே. ஒருபொழுதும் எங்களை ஆசீர்வதித்து விட்டு எங்கும் சென்று விடாதீர்கள். அது மட்டுமல்ல, எங்கள் பசியை போக்க வந்த தானியலட்சுமி, தரித்திரத்தை போக்க வந்த தனலட்சுமி, அதோடு தைரியத்தை தருகின்ற தைரியலட்சுமி, தனம் தானியம் மேலும் தைரியத்தை தவிர எங்கள் வாழ்க்கைக்கு வேற என்ன வேண்டும் சொல்லுங்கள். ஆனால் நான் எதுவும். அம்மா, தாங்கள் யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் தங்களை மகாலட்சுமி என்று அழைக்க அனுமதி அளிக்க வேண்டும். தாங்கள் என் மீது இவ்வளவு அன்பும் பாசமும் வைத்திருக்கும் போது நான் உங்களை ஒரு நாளும் வஞ்சிக்க மாட்டேன். மாதா, தாங்கள் இங்கு வந்ததின் பலனாக எங்களின் பூமி புனிதமடைந்து விட்டது. கேட்பதற்காக எங்களை மன்னித்து விடுங்கள். தாங்கள் இங்கு இருப்பதனால் எங்களுக்கு சௌபாகியம்தான் ஏற்படுகிறது. தாங்கள் எத்தனை தினங்கள் இங்கு இருப்பீர்கள் என்று தயவு செய்து கூறுங்களேன். தாங்கள் என்னை லட்சுமி மாதா என்று அன்போடு அழைப்பதனால் நான் இதை கூறுகின்றேன். இந்த லட்சுமி மன அமைதி இல்லாமல் இங்கு வந்ததினால் எங்கு வந்தாலும் கூறிவிட்டு வரமாட்டாள். அது மட்டுமல்ல, எங்கு செல்வதாக இருந்தாலும் கூறிவிட்டு செல்ல மாட்டாள். இதற்கான அர்த்தம் எங்களுக்கு புரியவில்லை மாதாவே. இது அவ்வளவு சுலபமாக புரியாது. தாங்கள் அனைவரும் தங்களின் இடத்திற்கு செல்லுங்கள். எனது தியானத்திற்கு நேரமாகிவிட்டது. நான் தனிமையில் தவம் செய்வதற்கு தான் இங்கு வந்திருக்கிறேன். தங்களது உத்தரவு. தினங்களாக கோபம் அடைந்ததால் நீதான் வீணாக வருந்திக் கொண்டிருக்கிறாய். இனிமேலாவது நன்கு யோசித்து அதன் பிறகு முடிவிடு. ஆம் லட்சுமி, கூடிய விரைவில் வைகுண்டம் வந்துவிடு. அனைத்து பூலோக மக்களும் நம்மை கவனிக்கிறார்கள். இந்த மானிடர்கள் அனைவரும் பாவங்களும் அநியாயங்களும் செய்வதில் வல்லவர்கள். இவர்களுக்கு நீ நன்மை செய்வதில் உனக்கு என்ன லாபம்? நீதான் தியானேஸ்வரி ஆயிற்றே, உன் சுயமரியாதையை காப்பாற்றிக்கொள். என்னை அழைத்து மரியாதையை கெடுத்துக் கொள்ளாதே. சுயமரியாதையா? உன் ஆத்மாதான் நாராயணோடு கலந்திருக்கிறதே. பிறகு உனக்கு ஏது தனியாக சுயமரியாதை? நீங்கள் இருவரும் எப்பொழுதும் நான் என்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன்.
தனியான சம்பூரண லட்சுமியை பற்றி அந்த நாராயணனின் இதயத்திலிருந்து நான் விலகிவிட்டேன். தனியாக இருந்து அவருக்கு தனிமையின் பிரிவை நான் தெரிய வைக்க ஆசைப்படுகிறேன். பத்தினியை அவமதித்தாரே, தண்டனை அனுபவிக்கட்டும். லக்ஷ்மி, நீ உன்னுடைய கோபத்தினால் இப்படியெல்லாம் செய்யாதே. உன்னுடைய கோபம் குறைந்ததும் உன் கணவரிடம் நிச்சயம் நீ திரும்பிச் செல்லத்தான் போகிறாய். அப்பொழுது உனக்கு அவர் முன் நிற்கவே வெட்கமாக இருக்கும். இப்பொழுது நீ என்ன செய்ய போகிறாய்? இப்பொழுது நான் திரும்பி வருவதாக இல்லை, இது என் திடமான முடிவு. இப்பொழுது நீங்கள் இருவரும் திரும்பி செல்லுங்கள், என்னை பின்தொடர வேண்டாம். இப்பொழுது நான் கோபத்தில் இருக்கிறேன். என்னுடைய கோபத்திற்கு, கோபத்தின் பலனுக்கு நீங்கள் பலியாகி விடாதீர்கள். என் மீது யார் கவலைப்பட வேண்டுமோ அவர் ஆனந்தத்தோடு சேஷசயனத்தின் மேல் உறங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் இருவரும் என்னிடம் வந்து நேரத்தை வீணாக்குகிறீர்கள். ஒரு தபசியும் ஒரு முனிவரும் என் குடில் இருக்கும் பக்கம் கூட வரவே இல்லையே. நான் எவ்வளவு அபாக்கியவதி! என்ன பாவம் செய்தே! முனிவரே, ஒரு வேண்டுகோள். தாங்கள் தயை கூர்ந்து என்னுடைய இல்லத்திற்கு வந்து போஜனம் செய்ய வேண்டும். என்னை மன்னித்து விடமா? இப்பொழுதுதான் ஒரு பக்தனின் வீட்டில் போஜனம் அருந்தி வருகிறேன். சந்நியாச தர்மப்படி ஒரு நாளைக்கு இரண்டு முறை போஜனம் அருந்துவது பெரும் தவறு. ஹே பகவான், என்ன செய்வேன் நான்? சுவாமி, வணங்குகிறேன். ஆயுஷ்மான் பவ, பிரணவம் உண்டாகட்டும். குருதேவி, நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? சுவாமி, நான் அதோ இருக்கும் அந்த குடிலில் வசிக்கிறேன். மேலே கூறு. நான் தினமும் ஒரு தபஸ்விக்காவது உணவளித்து விடுவேன். அவர் உண்டுவிட்டு சென்ற பிறகுதான் நான் உணவை உட்கொள்வேன். ஏன் அப்படி தேவி? நான் ஒரு விரதம் இருக்கிறேன். பகவான் கிருபையில் இன்று வரை பங்கம் நேர்ந்ததில்லை. ஏனோ இன்று இவ்வளவு நேரம் தேடியும் ஒரு தபஸ்வியும் கிடைக்கவில்லை. தயவு கூர்ந்து தாங்கள் என்னுடைய குடிலுக்கு வந்து உணவருந்தி செல்லுங்கள். எங்களை போன்ற மகத்துவம் வாய்ந்த முனிவர்கள் குடிலுக்கு வருவது நல்லதல்ல. எங்களை மன்னித்து விடுங்கள். அப்படி வந்தால் எங்கள் விரதத்திற்கு பங்கம் வந்துவிடும் தேவி. ஆனால் உன்னுடைய விரதத்திற்கு முன்னால் எங்கள் மகத்துவம் ஒன்றும் பெரிதல்ல தேவி. ஆகையால் உனது வேண்டுகோளை ஏற்றுக்கொள்கிறோம். உனது குடிலுக்கு வருகிறோம். வாருங்கள் சுவாமி. நீண்ட நாட்களுக்கு பிறகு மிகவும் சுவையான உணவு கிடைத்திருக்கிறது. தேவி, உணவு மிகவும் சுவையாக இருக்கின்றது.